நடிகர் மயில்சாமி சென்னை கேளம்பாக்கத்தில் உள்ள சிவன் கோவிலில் நேற்று நடைபெற்ற சிவராத்திரி விழாவில் இறுதியாக பங்கேற்ற வீடியோ வெளியாகியுள்ளது. ட்ரம் சிவமணியின் இசை ரசித்துக் கொண்டிருந்த மயில்சாமி திடீரென ஏற்பட்ட மாரடைப்பால் மயங்கி விழுந்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரங்கபாண்டி வழங்க கேட்கலாம். ரங்கபாண்டி சொல்லுங்க, முழு விவரம் என்ன? ரங்கபாண்டி, முழு விவரம் என்ன? மயில்சாமி உடலானது தற்பொழுது சாலிகிராமத்தினுடைய அவருடைய இல்லத்தில் தற்பொழுது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பல்வேறு துறைத்துறையினர் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்பொழுது ட்ரம் சிவமணி அவர்கள் அவருடைய வந்து நேற்று இரவு முதல் அவருடன் இருந்திருக்கிறார். கேளம்பாக்கத்தில் உள்ள மேகநாதேஸ்வரர் கோயிலில் நடிகர் ட்ரம் சிவமணி மற்றும் நடிகர் மயில்சாமி இருவரும் இருந்து சிவராத்திரி, அதாவது சிவராத்திரி உண்டு ஒவ்வொரு வருடமும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய நிலையில் இந்த வருடம் மயில்சாமி திருவண்ணாமலைக்கு செல்லவில்லை. அதனால் நீங்கள் கேளம்பாக்கத்துக்கு கூடிய மேகநாதேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து என்னோடு இசை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று நடிகர் சிவமணியோட வேண்டுகோளுக்கு இணங்க நடிகர் ட்ரம் சிவமணி அவர்கள் அவங்க மேகநாதேஸ்வரர் கோயிலில் அவரோடு நடிகர் மயில்சாமியோடு இருந்து அவரோடு அந்த ட்ரம் இசைகளை நிகழ்த்தி இருக்கிறார். மேலும் அதிகாலை 3 மணி வரை அவருடன் இருந்த ட்ரம் சிவமணி அவர்கள் 3 மணிக்கு மேலாக தன்னுடைய வேறொரு கோவிலுக்கு செல்வதாகவும் இவர் ட்ரம் சிவமணியை வீட்டிற்கு அனுப்பியிருக்கிறார். இருந்தபோதும் கூட ட்ரம் சிவமணியிடம் நான் இவர் வீட்டு உறவினர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு உங்களிடம் வருகிறேன் என்று கூறியிருக்கிறார். வேண்டாம், நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் ட்ரம் சிவம் மயில்சாமி என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். 5 மணி அளவில் அவருடைய போனில் இருந்து அழைப்பு வந்திருக்கிறது. அந்த அழைப்பில் அவர் மயில்சாமி அவர்கள் காலமாகிவிட்டதாக அவருடைய மகன் தெரிவித்திருக்கிறார். தன் மிகப்பெரிய சிவபக்தரான மயில்சாமி அவர்கள் இந்த சிவராத்திரி என்று உயிர் விழுந்தது மிக சிவனடி, அதாவது மிக பெரிய ஒரு இழப்பாக இருந்தாலும் கூட சிவராத்திரி என்று உயிர் விழுந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது. மேலும் நடிகர் மயில்சாமி அவர்கள் கேளம்பாக்கத்தில் உள்ள மேகநாதேஸ்வரர் கோவிலுக்கு ஒரு முறையாவது நடிகர் ரஜினிகாந்தை அழைத்து வந்து சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கடைசி ஆசையாக தன்னிடம் கூறியதாக ட்ரம் சிவமணி அவர்கள் கூறியிருக்கிறார். தற்போது காலை முதலே அவருடைய இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள நடிகர் மயில்சாமியினுடைய உடலிற்கு திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தற்பொழுது நடிகர் பார்த்திபன், முனிஷ்காந்த் உள்ளிட்டோர் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ரங்கபாண்டி, உங்கள் விவரங்களுக்கு நன்றி. அவரும் சந்தோஷமா இருப்பாரு, மற்றவங்களையும் சந்தோஷமா வச்சிருப்பாரு. காங்கேயம் காலைன்னு ஒரு படம், என்னுடைய படம், அது ஆரம்பிச்சு நிற்கப்பட்ட படம். அந்த படத்துல வந்து இவர் உதவி இயக்குனரா என்கிட்ட முதல் அப்போ வந்து மயில்சாமி பிரபலமே கிடையாது, யாருக்குமே தெரியாது மயில்சாமி யாருன்னு. அப்ப நான் வந்து அவரை உதவி இயக்குனராக சேர்த்துக்கிட்டு என் கூட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அவர் கொடுத்தேன். ஒரு பாதி படத்துக்கு அப்புறம் அந்த படம் நின்று போச்சு. ஆனால் அங்கேருந்து எங்களுடைய நட்பு மட்டும் அப்படியே தொடர்ந்துகிட்டே இருந்தது. அந்த நட்பு வந்து அப்படியே அவருடைய பசங்க யுவன்லேருந்து எல்லாரும் கூடவும், இன்னும் சொல்லப்போனால் நான் ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டு இருந்த பாலு சரோங்கிற என்னுடைய 2 பேர்டு வந்து இந்த வீட்டில் தான் இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு அவர் ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர். அவரோட மறைவினால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் நிறைய பேருக்கு அவர் உதவி செஞ்சுட்டே இருப்பார், கிடைச்சதெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருப்பார். அந்த உதவி வந்து இப்போ நின்று போயிடும், அது ஒன்று தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு வருத்தம். அப்புறம் வாழ்க்கை இப்படி தான், சட்டுன்னு எங்கேயோ ஒரு இடத்துல அது முடிஞ்சு போகுது. அது முடிகிற வரைக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம என்னவா வாழ்கிறோம், அது மற்றவங்களுக்கு உபயோகமாக வாழ்கிறோமா? என்னாலேயும் முடிஞ்ச வரைக்கும் நானும் அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு என்ன மன நிறைவுனா, வாழ்ற வரைக்கும் ஒரு மனிதன் என்னவா வாழ்றான், மற்றவங்களுக்கு அவன் என்ன பாடமா, அவன் பாடம்ன்றது சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நண்பர் மயில்சாமியோட மறைவு வருத்தத்தை கொடுத்தாலும், அவருடைய 2 பசங்களும் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதன் மூலமாக மறுபடியும் அந்த குடும்பம் அவங்களுக்கு வெறும் அஞ்சலி செலுத்துறதை விட நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அந்த உதவி அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். நன்றி. என்ன பாடமா, அவன் பாடம்ன்றது சொல்லி
எல்லாரோடையும் சக மனிதரோட ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது ஒரு இதுவுமே இல்லாம எல்லாரோடையும் சகஜமா பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சிவராத்திரி அன்னைக்கு அவருடைய இந்த நிகழ்வு நடந்திருக்கு. அவர் ஸ்ட்ரைட்டா அவருடைய ஆத்மா வந்து இறைவனடி சேர்ந்திருக்குன்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாதிரி நல்ல மனிதருக்கு இது ஒரு நல்ல ஒரு, ஏன்னா சிவராத்திரி அன்னைக்கு அந்த சிவராத்திரிக்கு கோவிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வந்துதான் அவர் இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய ஆத்மா எல்லா விதத்திலும் சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். ஒரு நல்ல மனிதரை திரையுலகம் இழந்து விட்டது அப்படின்றது தான் நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இறைவா அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்.